மந்திர திராட்சை தோட்டம். டூனி குருவியும் லூசி புறாவும் நல்ல நட்பா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் காடு முழுக்க சுத்தி திரிவாங்க. லூசி புறாவுக்கு அதோட அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்ச கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. டூனி குருவியோட அம்மா அப்பா ரொம்பவே ஏழைங்க. பாவம் டூனி குருவி சின்ன வயசுலயே அவங்க செத்துட்டாங்க. அண்ணில இருந்து டூனி குருவி லூசி புறா கூட சேர்ந்து அவங்க தோட்டத்திலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. லூசி புறா கூட டூனி குருவிய ரொம்ப நல்லா பாத்துக்குச்சு. எப்பவுமே நட்பா இருப்பாங்க. லூசி புறாவோட தோட்டத்துல ஆப்பிள் மரங்கள் இருந்துச்சு. லூசி புறாவும் டூனி குருவியும் சேர்ந்து தினமும் காலையில தோட்டத்துக்கு போய் மரங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா மரத்துல இருக்கிற ஆப்பிள் பழங்களை பறிச்சு கூடையில வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த பழங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. லூசி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது நிஜமா நான் செஞ்ச அதிர்ஷ்டம். நீ எப்பவுமே என்ன ஒரு வேலைக்காரியா பார்த்ததே இல்ல. தோழி, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இதுல நம்ம எதுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும்? இருக்கிற இந்த வாழ்க்கையில நாலு பேருக்கு உதவி செஞ்சா அதுல வர சந்தோஷம் வேற எங்க கிடைக்கும் டூனி? இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள்ல லூசி புறாவோட அப்பா அம்மா சோட்டு கிளிக்கும் லூசி புறாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அதனால லூசி புறா அங்கிருந்து போயிடுச்சு. பாவம் டூனி குருவி தனியாளாக்கிடுச்சு. ஆனா லூசி புறாவோட அப்பா அம்மா டூனி குருவிக்கு எதனா உதவி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க டூனி குருவிக்கு ஒரு வீடு கொடுத்து டூனிய அதுல இருக்க சொன்னாங்க. ஐயோ, எனக்கு எதுக்குங்க வீடு? நான் என்னோட கூட்டிலேயே சந்தோஷமா தானே இருக்கிறேன் அப்படின்னு டூனி குருவி சொன்னாலும் அதை கேட்காத அவங்க அந்த வீடு டூனி குருவிக்கு கொடுத்துட்டு அவங்க கடமை முடிஞ்சிருச்சு, இப்ப நாங்க தீர்த்த யாத்திரைக்கு போறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அண்ணில இருந்து டூனி குருவிக்கு அந்த வீட்டுல ரொம்ப போர் அடிச்சுது. செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல. சரி போனா போதுன்னு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறதுக்கும் தனியா இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல எப்பவும் போல அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அப்படி தெரிஞ்சுகிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துக்கு மேல தலைகீழா தொங்கிட்டு இருந்த ஒரு கழுக அது பாத்துச்சு. ஐயோ பாவம், இந்த கழுகோட காலு மரத்து கலையில மாட்டிக்கிச்சு போல. எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு உடனே அங்க போய் கழுகோட காலை புடிச்சு பொறுமையா அது வெளியெடுத்துச்சு. அப்ப கூட அந்த கழுகு கண்ணை திறக்காததுனால கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கழுகோட முகத்துல ஊத்துச்சு. அப்போ அந்த கழுகு கண்ணை திறந்து பாத்துச்சு. ஆஹா கடவுளே, எனக்காக நீங்க வந்துட்டீங்களா? கடவுள் உருவத்துல இல்லாம எதுக்காக இந்த பறவை உருவத்துல வந்திருக்கீங்க? நீங்க இப்படி எனக்கு காட்சி கொடுத்தாலும் நான் உங்களுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மகி கழுகோட பேச்ச கேட்ட டூனி குருவி, இந்த கழுகுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கணும், இல்லனா இது எதுக்கு என்ன பார்த்து கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ நான் கடவுள்லாம் இல்லங்க, உங்களை மாதிரி ஒரு சாதாரண பறவை தான். என் பேரு டூனி. கடவுளே, நீங்க வந்ததுக்கு அப்புறமா கூட என்ன சோதிச்சு பாக்குறீங்களா? உங்களுக்கு சேவை செய்யாம நான் விட மாட்டேன். பாவம் டூனி குருவிக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. எப்படியாவது மகி கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அதுக்கு பசிக்குதுன்னு சாப்பிடறதுக்கு எதனா கொண்டு வான்னு சொல்லுச்சு. அப்போ மகி கழுகு அது கிட்ட இருந்த கொஞ்சம் திராட்சை பழங்களை எடுத்து டூனி குருவி கிட்ட கொடுத்துச்சு. இது முத முறையா நீங்க வந்தப்போ எனக்கு கொடுத்த மந்திர திராட்சை பழங்கள். மறுபடியும் நான் இதை உங்களுக்கே நெய்வேத்தியமா கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. டூனி குருவி அந்த திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு மகி கழுகு கிட்ட கண்ண மூட சொல்லுச்சு. அப்போ மகி கழுகும் கண்ண மூடிக்குச்சு. டூனி குருவி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அங்கிருந்து வேகமா பறந்து அதோட வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பாடா, எப்படியோ அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டேன், இல்லனா அது என்னோட தலை மேல தேங்காயே உடைச்சிருக்கோம். நிஜமா மந்திர திராட்சை பழம்னு எதனா இருக்குமா என்ன? இது சாதாரண திராட்சை பழம் தானே, ஆனா எதுக்கோ எனக்கு இதை சாப்பிடணும்னு தோணல. அப்படி டூனி குருவி அந்த திராட்சை பழங்களை வீட்டுக்கு மேல தூக்கி போடுச்சு. லூசி புறாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு முறை நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்படி டூனி குருவி லூசி புறாவோட வீட்டுக்கு போச்சு. லூசி ரெண்டு நாளைக்கு இருக்க சொல்லி கெஞ்சி கேட்டு டூனிய அங்கேயே ரெண்டு நாளைக்கு தங்க வச்சுக்கிச்சு. இப்படி ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்த டூனி அதோட வீட பாக்கும்போது வீட்டுக்கு மேல மொத்தமும் திராட்சை பழம் காய்ச்சிருந்துச்சு. அங்க தொக்கு தொக்கா திராட்சை பழங்கள் காய்ச்சிருந்துச்சு. டூனி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அங்க போய் கொஞ்சம் திராட்சை பழங்களை பறிச்சு சாப்பிட்டுச்சு. அது ரொம்பவே சுவையா இருந்துச்சு. அப்ப புரிஞ்சுது டூனி குருவிக்கு, மகி கழுகு சொன்னது எல்லாமே உண்மைதான்.
அண்ணிலிருந்து அந்த வழியில போற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அதோட உதவியா திராட்சை பழங்களை ஃப்ரீயா கொடுத்துச்சு. நல்ல மனசோட டூனி குருவி செய்யற இந்த உதவியால பறவைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. மழையில் டூனி குருவியின் புல் வீடு. டூனி அப்படின்னு ஒரு குருவி இருந்துச்சு. துணிகளை தச்சுக்கிட்டு அதோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. டூனி குருவிக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட பேரு புஜ்ஜி குருவி. அப்பப்பா எவ்வளோ வேலை இருக்கு. ஒரு பக்கம் வீட்டு வேலைங்க, இன்னொரு பக்கம் துணிங்களை தைக்கணும், இன்னொரு பக்கம் புஜ்ஜியை ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்பதான் முடியுமோ. இப்படி டூனி குருவி தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க புஜ்ஜி குருவி வந்துச்சு. அம்மா இன்னைக்கு எனக்கு லஞ்ச் பாக்ஸில் கிச்சடி தான் வேணும். எனக்கு மட்டும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே சேர்த்து தயார் செய். என்ன எல்லாருக்குமா? உனக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு, இதில் வேற எல்லாருக்கும் சமையல் செய்யணும் சொல்ற. ஏற்கனவே எனக்கு தைக்கிறதுக்கு துணிங்க வேற நிறைய இருக்கு, இப்போ என்னால் முடியாது. நீ நான் செஞ்ச சப்பாத்திங்களை எடுத்துட்டு போ. என்னம்மா நான் கேட்குற சமையல நீ செஞ்சே கொடுக்க மாட்டற? எனக்கு தினமும் சப்பாத்திங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வெறுப்பா இருக்கு. எனக்கு இந்த சப்பாத்திங்களை சாப்பிடணும்னே தோண மாட்டேங்குது. ஆமாம், நீ தான் துணிங்களை தச்சு நல்லா சம்பாதிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு? எப்போ பாரு நீ இந்த சப்பாத்தியே செய்கிற. அட, நான் சம்பாதிக்கிறத பற்றி பேசுகிற அளவுக்கு நீ பெரிய அழகிட்டியா என்ன? அந்த பணத்தெல்லாம் நான் எனக்காக ஒன்று சேர்த்து வைக்கல, எல்லாம் உன்னோட படிப்புக்காகவும் உன்னோட கல்யாணத்துக்காகவும். இப்போ பேச்சை நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு போ. இப்படி புஜ்ஜி குருவி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டூனி குருவி கிட்ட சிச்சு காக்கா வந்துச்சு. டூனி டூனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஹா வா சிச்சு, இப்பதான் புஜ்ஜி ஸ்கூலுக்கு போச்சு, நான் மற்ற வேலைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா, இந்த முறை நான் உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா, என்ன அந்த நல்ல வார்த்தை? நானும் லூசி புறாவும் ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டு இருக்க விஷயம் உனக்கு தெரியும்ல? ஹா தெரியுமே, அந்த விஷயத்த நீங்க பெரியவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஹா இப்பதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொன்னோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அடச்சிச்சு நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரி, நீ காதலிச்ச பையனையே கல்யாணம் செஞ்சுக்க போற. அப்படியே நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் கூட பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் ஒரு நதி இருக்குல்ல, நாங்கள் அங்கே தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓஹோ அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க. ஹா எங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான துணியை நீ தான் தைக்கணும். சரி அப்படியே தச்சுறேன். எனக்காக ஒரு நல்ல லெகங்கா வேணும், அப்புறம் லூசிக்காக ஒரு நல்ல ஷேர்வாணி வேணும். ஒரே கலர் துணி தான் வேணும். நீ நல்லா தச்சு கொடுப்பல்ல? ஹா நான் நல்லா தச்சு கொடுக்குறேன். நீ நான் தச்சுத்தர லெகங்கால ரொம்பவே அழகா இருப்ப பாரு. இப்படி சிச்சு காக்கா அதோட ஆர்டரையும் ட்ரெஸ்ஸுக்கு அளவும் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. டூனி குருவி பஜாருக்கு போய் துணி தைக்க தேவைப்படுற எல்லா பொருளையுமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. இப்படி டூனி குருவி அவங்களுக்கு துணி தைக்கிற வேலையை ஆரம்பிச்சுது. சிச்சு காக்காவுக்காக ஒரு நல்ல லெகங்காவும் லூசி புறாவுக்காக ஒரு நல்ல ஷேர்வாணியையும் தச்சுது. இதை பார்த்து சிச்சு ரொம்பவே சந்தோஷப்பட போறா. இதனால எனக்கு பணம் கூட நிறைய கிடைக்க போகுது. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. டூனி ஒரு குடிசை வீட்டில் இருந்ததுனால மழை தண்ணி மொத்தமும் உள்ள வந்துருச்சு. அவ தச்ச துணிகள் எல்லாம் வீணா போயிடுச்சு. ஐயோ என்ன இது, இப்படி ஆயிடுச்சே, தச்ச துணிங்க எல்லாமே இப்படி அழுக்காயிடுச்சே, இந்த துணிங்களை மட்டும் சிச்சு பார்த்தா என்னோட நிலைமை அவ்வளவுதான். இப்படி டூனி குருவி பயந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள சிச்சு காக்கா டூனியோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன டூனி, நான் சொன்ன ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சா? உனக்கு தெரியும்ல நாளைக்கு தான் நான் சொன்ன அந்த போட்டோ ஷூட். அது அப்படின்னு டூனி குருவி நனைஞ்சு அழுக்காக இருந்த அந்த துணிங்களை காட்டினா. ஐயோ என்ன இது, இப்படி செஞ்சு வச்சிருக்க, தலையெழுத்து. உன்கிட்ட போய் நான் இந்த வேலையை கொடுத்தேன் பாரு, பட்டணத்துல நல்ல டெய்லர் கிட்ட கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ அப்படி சொல்லாத சிச்சு, மழை காரணமா தான் இந்த தப்பு நடந்துருச்சு. நீ ஒன்னும் கஷ்டப்படாத, நாளைக்கு காலையில நீ வந்தனா நான் இதே மாதிரி ஒரு புது ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கு மட்டும் என்னோட ட்ரெஸ் ரெடி ஆகல அப்படின்னா அப்புறம் உன்னோட அஜாக்கிரதைய பத்தி நான் ஊரு முழுக்க பிரச்சாரம் பண்றேன். அப்புறம் ஒருத்தவங்க கூட உன்கிட்ட துணிங்களை தைக்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிச்சு காக்கா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பஜாருக்கு போய்
தேவையான பொருளை வாங்கிட்டு வரணும். மறுபடியும் டூனிக்குருவி பஜாருக்கு போய் மொத்த பொருளையும் வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியே அதை வச்சு லெகங்காவையும் ஷேர்வானியும் தச்சு முடிச்சுது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, மறுபடியும் மழை பெய்யுது, உடனே இந்த ட்ரெஸ்ஸ ஒரு பெட்டியில வைக்கணும் அப்படின்னு அந்த துணிய ஒரு பெட்டியில வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி நதிக்கிட்ட போச்சு. அங்க இருந்த புல்லுங்களை அதை எடுத்துட்டு வந்துச்சு. அப்படி எடுத்துட்டு வந்துட்டு அதை அதோட வீட்டுக்கூரை மேல வச்சுது. இப்படி டூனி அந்த புல்லுங்களை வச்சதுனால அந்த வீட்டுக்கூரையில இருந்து மழை தண்ணி உள்ள வரவே இல்ல. இப்படி அதோட அறிவை பயன்படுத்தி புல்லுங்களை வச்சு அதோட வீட பாதுகாப்பா மாத்திருச்சு. அப்புறமா அந்த துணிங்களை சிச்சு காக்கா கிட்ட ஒப்படைச்சுது. ஆஹா, இந்த ட்ரெஸ் ரொம்பவே அற்புதமா இருக்கு. அப்படியே உன்னோட வீட்டுல கூட ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. எல்லாம் அந்த புல்லோட மகிமை. இப்படி டூனிக்குருவி அது கட்டின அந்த புல் வீட்டுல ரொம்பவே பாதுகாப்பா வாழ ஆரம்பிச்சுது.